இருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் புஷா நந்தினி சித்தா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை இனியவை இன்ற நிகழ்ச்சியில் பார்த்துக்கிட்டே வரும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இளம் பெண்கள் குறிப்பாக பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன எதனால் அது வருது அதுக்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் என்ன காரணம்னா இன்றைக்கி வந்து பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது என் குழந்தைய நான் ஆரோக்கியமாக தான் வளர்த்துறேன்னா அவளுக்கு பீரியட் சைக்கிள்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக அவள் பள்ளி கல்லூரி வாழ்க்கையை முடித்து அவளை ஒரு இடத்துக்கு ஒப்படைக்கணும் அது வரைக்கும் அவள் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறது வந்து இன்றைக்கி எல்லா பெண் குழந்தைகளை வச்சிருக்கக்கூடிய தாய்மார்களோடைய ஒரு கவலையாகவே இருக்குது ஸோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நம்ம சொல்கிறோம் ஸோ மெயினாக இன்றைக்கி பெண் குழந்தைகள் பண்ணக்கூடிய தப்புகள்லாம் என்ன அவங்க ஃபுட் ஹேபிட்ஸில் என்ன தப்பு பண்ணுறாங்க லைஃப் ஸ்டைலில் என்ன தப்பு பண்ணுறாங்க அவங்க டென்ஷன் என்ன பிரச்சனை இதை பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஃபுட் ஸ்டைலில் பண்ணக்கூடிய தப்புகள் நார்மலாக இன்றைக்கி ஸ்கூல் கோயிங் காலேஜ் கோயிங் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற விஷயம் சாக்லேட் இந்த சாக்லேட்டில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து அனிமல் ஃபேட் வந்து சேருறது ஸோ அப்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விளங்கின கொழுப்புகளை அதிகமாக சேர்றது வந்து அவங்களுடைய கெட்ட கொழுப்பை அதிகப்படுத்தும் ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தைங்களுக்கு பிம்பிள்ஸ் வருது மார்பகங்கள் ரொம்ப பெருசாகிறது வயிறு இடுப்பு பகுதிகளில் நிறைய கொழுப்பு சேருறது இந்த மாதிரி பார்க்குறோம் அடுத்து ஜங்க் ஃபுட்ஸ் எண்ணெயில் பொரித்த உணவுகள் ஆயில் ஃபுட்ஸ் நிறைய சேர்த்திக்கிறாங்க இதனால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா தலைமுடி அதிகமாக உதிர்றது பொடுகுகள் அதிகமாக ஃபார்ம் ஆகிறது படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் போகிறது உடல் எடை வெயிட் போட்டுக்கிட்டே போகிறது இதையெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து ப்ராய்லர் சிக்கன்ஸ் நிறையா சாப்பிட்றாங்க இந்த குழந்தைங்களுக்கு இன்றைக்கி வந்து கடைகளில் இருக்கக்கூடிய விளம்பரங்களும் ஒரு காரணமாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து நம்மளும் சரி குழந்தைங்கள வெளியே கூப்பிட்டு போனால் அந்த மாதிரி ஃப்ரைடு ப்ராய்லர் சிக்கன்ஸ் நிறையா வாங்கி கொடுக்குறோம் ஆனால் இது எனக்கு ரொம்ப சொல்கிறதுக்கே கவலையான ஒரு விஷயம்தான் ஏன்னா அந்த மாதிரி ப்ராய்லர் சிக்கன்ஸை நம்ம வாங்கி கொடுக்கும் பொழுது நம்ம பெண் குழந்தைகளுடைய கருமுட்டை வளர்ச்சியை நம்மளே தடை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப நிதர்சனமான உண்மை அதனால் அந்த மாதிரி உணவுகள் வேண்டாம் அடுத்த பேக்கெட் பால் இதை வந்து நம்ம தவிர்க்கணும் ஏன்னா இது இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோனியல் இம்பேலன்ஸ்க்கு நம்ம இந்த பதினைந்து வருட ஆய்வில் பார்த்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதில் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பண்றதுல பாலும் முக்கியமாக பாக்கெட் பால் ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது அதே மாதிரி இந்த சிந்து பால் ஜெர்சி பால் இந்த மாதிரியான பால் வகைகள் ஹார்மோனல் இம்பேலன்ஸை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இன்னும் பாதிப்பை அதிகப்படுத்துது ஸோ இதெல்லாம் அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் அடுத்து பார்த்தோன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி பெண் குழந்தைகள் எந்த ஸ்கூல் போகிறதா இருந்தாலும் சரி காலேஜ் போகிறதா இருந்தாலும் சரி நம்மளுடைய இந்த தொற்று காலத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் ஒரு ஆறு ஏழு மணிக்கு ப பஸ்ஸோ காலேஜ் பஸ்ஸோ இல்லை நம்ம கொண்டு போய் ட்ராப் பண்ணுறோமோ போனாங்கன்னா த்ரவுட் த டே ஒரு செடென்ட்ரி வே ஆஃப் லைஃப் ஸ்டைலில் தான் இருப்பாங்க ஃபுல் நாளும் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் திரும்ப சாயந்தரம் வீட்டுக்கு வருவாங்க உடனே மறுபடியும் ஒர்க் பண்ணுறேன் இல்லை ஏதாவது சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பத்து மணி வரைக்கும் இருந்துட்டு தூங்கிடுவாங்க சண்டேயாவது அவங்க ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா சண்டே ஒரு நாள் தான் எங்களுக்கு லீவ் இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கும் ஒர்க் அவுட்ஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்வியல் முறைகள் இருக்கிறதுனால செடென்ட்ரி வே ஆஃப் லைஃப் ஸ்டைல் இருக்கிறதுனால அவங்க சாப்பிட்ற அந்த ரெண்டு இட்லியை கூட அவங்க எரிக்க வேலைகள் பண்றதில்லை அதனால உடம்புல நிறைய பிரச்சனைகள் உருவாயிட்டே இருக்கு அடுத்த ஸ்ட்ரெஸ் இன்றைக்கி பெண் குழந்தைங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ்ஸுன்னு பார்த்திங்கன்னா படிக்கிறதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது ஏன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்புகள் வந்து கிட்டே நம்ம திணிக்கும் பொழுது அந்த குழந்தைங்களுடைய மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் ரொம்ப போகுது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் குழந்தை வந்து அவளுடைய நீட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா ஃபர்ஸ்ட் இயர் அட்டம்ப்ட்டு எழுதியிருக்கா எழுதினதுக்கப்புறம் அவளுக்கு அது கிடைக்கல ஆனால் அது அவங்க அம்மா அப்பாவுக்கு என்னென்னா தன்னோட பெரிய பொண்ணு டாக்டர் ஆகிட்டா ரெண்டாவது பொண்ணுக்கையும் டாக்டர் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவளை படிக்க வைக்கிறாங்க அவள் நீ அவளுக்கு வந்து அந்த நீட் எக்ஸாம் படிக்கிறது நல்ல அறிவாளியான குழந்தை தான் ஆனால் நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது அவளுக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருந்திருக்கு ஸோ ஃபஸ்ட் எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டில் போனோன்னே என்ன ஆயிடுச்சு ரெண்டாவது அட்டம்ப்ட்டும் ட்ரை பண்ணணும்னு சொல்லி வீட்டில் சொல்லியிருக்காங்க ஸோ ஒன் இயர் அவள் இந்த டோட்டலாக இந்த பெருந்தொற்று காலத்தில் வீட்லேயே இருந்து ஆன்லைன்லேயே அவள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்திருக்கா ஒரே இடத்துலேயே இருந்துகிட்டு இருந்திருக்கா ஸோ டோட்டலாக என்ன ஆகிடுச்சு அவள் ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகிட்டு பீரியட்ஸ் நிற்கிறதே இல்லை மாதம் ஃபுல்லாக பீரியட்ஸ் பேட் வச்சுக்கிட்டே இருக்கா ஸோ இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்துடுச்சு இதுக்கு நடுவில் எப்படி வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும் மறுபடியும் அடுத்த நீட் எக்ஸாம்லேயுமே வந்து அவளுக்கு மார்க்ஸ் கம்மியாயிடுச்சு ஸோ உடனே கூட்டிகிட்டு வந்தாங்க கூப்பிட்டு வந்த உடனே நான் சொன்ன முதல் விஷயம் என்னன்னா அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை ட்ரை பண்ண சொல்லுங்க அவளோட ஹெல்த் ரொம்ப முக்கியம் சுவர் இருந்தால் மட்டும்தான் சித்திரம் வரைய முடியும் அவளுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த லைனில் அவளை கொண்டு போங்கன்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த குழந்தைய உட்கார வச்சு அவளோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்து இன்னைக்கு அவளை வந்து அவளுடைய மைண்ட் செட்டை மாற்றி எனக்கு டாக்டர் ஆகணும்னு அவசியம் இல்லை டாக்டர் ஆனால் எனக்கு நல்லா படிப்பேன் எனக்கு டாக்டர் தான் அப்படிங்கிறது கிடையாது பட் ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நான் படிக்கணும்னு சொல்லி அவள் இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கா ஸோ அந்த அளவுக்கு வந்து வேற ஒரு இதுக்கு போயிருந்தாலுமே அவளுக்கு ரொம்ப பிடிச்ச டாப்பிக்கை எடுத்து அவ படிக்க போறா ஃப்யூச்சரில் அவளை பிஹெச்டி பண்ணணும் நீ அந்த ஸ்டேஜுக்கு போகணும்னு நான் அவளை மோட்டிவேட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி பெண் குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்த்துறதுல ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வளர்த்துறதுல நமக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது அதனால் உணவு பழக்க வழக்கங்களில் இந்த சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வாங்க ரெண்டே ரெண்டு உணவுகள் நம்ம பெண் குழந்தைகளுக்கு தேவையான எல்லா சத்தியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ எந்த நம்மளுடைய தாய்மார்கள் என்ன கொடுத்தா என் குழந்தை ஆரோக்கியமாக இருப்பா அப்படின்னு கேட்குறீங்கன்னா ரெண்டு விஷயம் ஒன்று வந்து கொத்தமல்லி ஜூஸ் இன்னொன்று வந்து முருங்கைக்கீரை சூப் இது ரெண்டையும் கொடுத்துட்டு வாங்க கொத்தமல்லி ஜூஸ் வந்து கொத்தமல்லியை நல்லா அரைச்சிட்டு ஜூஸாக எடுத்து அதில் பெப்பர் அண்ட் சால்ட்டை இல்லைன்னா தேன் கலந்து காலையில் ரெகுலராகவே ஒரு ஒன் ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி எம்எல் ஜூஸ் கொடுத்துட்டே வாங்க இது ஒரு வாரத்துக்கு மூணு நாள் கொடுங்க இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது அந்த குழந்தைகளோட ஆரோக்கியம் மேம்படும் அடுத்து முருங்கைக்கீரை சூப் கீரையை வந்து நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி கீரை போட்டு ரெண்டு சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மிளகு சீரகம்லாம் போட்டு நல்லா அதை சூப் மாதிரி சுண்டை வச்சு கொதிக்க வச்சு அந்த குழந்தைகளுக்கு நல்லா மசித்து காலையில் சூப் மாதிரி கொடுத்துட்டு வாங்க இதை தொ தொடர்ந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க அவங்களோட இடுப்பெடும்பு வழுப்படும் அவங்களுடைய ரத்த மண்டலம் சீராகும் ஹிமோக்ளோபின் அதிகரிக்கும் யோசிக்கக்கூடிய திறன் மாறுபடும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது உடல் எடையும் கம்மியாகிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை கொடுத்துக்கிட்டே வரும் தொடர்ந்து பாருங்க இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்